ఉపవీతినం ఉద్భవం భవంతం త్రిజగత్ పుణ్య ఫలం త్రిదండ హస్తం శరణాగత సాధవాహమీడయే శిఖయా సేకరినం పతిం యతీనా అస్మద్గురు పరంపరాయ నమః. உபயலிங்க பாதம் அப்படிங்கிற மூணாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பாதம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். என்ன சந்தோஷம்னா, இன்னைக்கு அப்படியே காஞ்சிபுரம் வந்திருக்கேன். வெள்ளிக்கிழமை பெருமாள் சேவைக்கு வாங்குவோம் அப்படின்னு போனா ரெட்ட பிறப்பாடு. பெருமாள் ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணுர் பிரம்மமயோ மகான்னு ராஜாதிராஜன் தேவாதிராஜன் புதுமா எழுந்துள்ளனர். மீனாட்சிமாரோட நல்ல வேத கோஷ்டி, அதோட திரும்ப எழுந்துருளி கோபுர வாசல் வந்து தங்கிட்டார். அதன் பிறகு 6 நிமிஷம் 7 நிமிஷம் கழிச்சு தான் பெருந்தேவி தாயார் தான் சன்னதியிலேருந்து கிளம்பி எழுந்துள்ளனா. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த உடனே ஆரத்தி ஆகி உபகாரம் சமர்ப்பித்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கோலாகலமா எழுந்துருடுறா. எவ்வளவோ மனுஷா உபயலிங்கம் சத்வக்ஷஸ்தல நித்தியவாச ரசிக்காம அப்படின்னு அவளை பத்தி சொல்றது. பெருமாள் பெருமாளுக்கு அடையாளம் சொல்லச்சு பிராட்டியினுடைய திருவடியில் கொல்லும் பாதராட்சார சாங்கம்னு பிராட்டியினுடைய திருவடி பட்டு 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 பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல ஒரு அழகான ஒரு அடையாளம் வந்திருத்தான். இன்னும் அந்த பெருமா பிராட்டியினுடைய பாத ராட்சா அவருடைய மதான் இருக்கின்ற காலோ அதை அழகா பதிஞ்சு போய் அத்த அடையாளமா காமிக்கிறார் தேசிகன். அந்த மாதிரி ரெண்டு பேரும் எழுந்துருளினா எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. பெருமாளை சேவிச்சதும் தாயாரை சேவிச்சதும் அந்த ஸ்ரீவைஷ்ணவ கோஷ்டியை சேவிச்சதும் ஸ்திரீகளும் புருஷாலும் குழந்தைகள் வயசு வந்தவா எல்லாம் தேவபெருமாள் சன்னதியில மாத்திரம் அது விசேஷம். எல்லா கோயிலையும் பார்க்கலாம் பக்தால, இங்க அது தனி. ஒரு பஞ்சபர்ண உற்சவம்னா கூட சரி அவ்வளவு பேர் வந்துடுற. இன்னைக்கு ஹஸ்தமாப்பு எடுத்து பெருமாளுடைய மாச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பிராட்டியினுடையது ரெண்டும் சேவிக்கிச்ச இந்த உபயலிங்கம் தான் ஞாபகம் வந்தது எனக்கு. ஹயப்பிரத்தினைக்கு கல்யாணிக்கு தானத்தும் பகவான் ஹயப்பிரத்தினிகளும் எழுந்துள்ளிருக்கான். அவ்வளோ கல்யாணிக்கு தானியா இருக்கா? ஏன்னா கல்யாணானாம் அவிக்கிற நிதிகள்லோ கல்யாணானாம் அவிக்கிற நிதிகி அப்படின்னு சொல்லப்பட்ட பிராட்டி அவளோட சேர்க்க அதனால அவனுக்கு உபயலிங்கம் வந்தது. சேவிக்க சேவிக்க அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. என்ன பாக்கியம் பண்ருக்குமோ தெரியாது. அரிய என்னுடைய சிநேகிதர் அந்த காலத்துல சொல்லுவார், எல்லாரும் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்ட குடும்பம் தானே, எல்லாரும் கஷ்டப்பட்ட குடும்பம் தான் நம்ம குடும்பங்கள்லாம். இன்னைக்கு நன்னா இருக்கும், சில பேர் அவ அப்பா 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 அம்மா சேர்த்து வச்சனால இருக்கலாம், அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாது. அப்ப சொல்லுவேன், நமக்கெல்லாம் காஞ்சிபுரத்துல கல்யாணம் எடுத்தோம், மாமனார் மாமியார் காஞ்சிபுரத்துல இருக்கா, நமக்கு ஏதோ ஒரு கிராமாந்தரத்திலயோ இல்ல கூட வாஞ்சேரியிலயோ எங்கேயோ ஒண்ணு கல்யாணம் ஆயிருந்தேன்னாக்கா இந்த மாதிரி தேவப்பெருமாள் மாமனாராத்துக்கு பார்க்க வர்ற வியாஜத்தனையான பிரமாணம் சேவிக்கிறோம், தயார் சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார் அவர். அது மாதிரி பாக்கியம் கிடைச்சது, இன்னைக்கு ஒரு சின்ன குடிசை ஒண்ணு கொடுத்துருக்காரு பெருமாள் காஞ்சிபுரத்துல, அதுல தங்கிண்டு சேவிக்கிற அளவுக்கு பாக்கியம் கிடைச்சது. அற்புதமான உபயலிங்கம் ரெண்டுதான் நமக்கு லிங்கம், ரெண்டுதான் நமக்கு அடையாளம் பெருமானும் பெராட்டியும் தான். அவள வச்சுட்டுதான் அசியா மமகி சேஷம் மி அப்படின்னுட்டு பெருமானுடைய வச்சனம். அவளுக்கும் எனக்கும் தான் இந்த பிரபஞ்சமே சேஷமா இருக்கு. எங்க ரெண்டு பேருக்கும் தான் நீங்க எல்லாரும் சேர்ந்த, எங்க ரெண்டு பேரை சேர்ந்தவா தான் நீங்க அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகத்தை உதாரிக்கிறா. அதை காட்டின ஆச்சரியம் என்னன்னாக்கா, ஜகஸ்தமஸ்தம் யதபாங்க பங்கஜம்னு இந்த பிரபஞ்சம் அத்தனையும் அவளுடைய கடைக்கன் பார்வையிலே தான் நடந்துட்டு இருக்குது. எல்லாமே அவளுடைய கடைக்கன் பார்வை, அதனாலதான் இது எல்லாமே பிரபஞ்சம் அற்புதமா பிரவர்த்திக்கிறது அப்படின்னுட்டு
அந்த மாதிரி உபயலிங்கம் நமக்கெல்லாம் ரெண்டு விதமான அடையாளம், ஹேயப்பிரசனைக்கு கல்யாணிகிதானமான பெரும் பிராட்டி பெருமாள் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் நமக்கு சுரூபம். அதை இப்ப சேவிச்சுட்டு வந்தது ஆனந்தமா இருந்தது. அது அவ்வளவு பாக்கியம் சேவிக்க முடியுமா? நிஜமா அவ ரெண்டு பேருக்கு அதீனமா தான் நாம் எல்லாரும் பிரவர்த்திக்கிறோம். சேட்டசேரி பாவம்ன்றது அப்படிப்பட்டது, அவ்வளவு சந்தோஷம். அதை பகிர்ந்துட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் இதை விஞ்ஞாபிச்சுன்னேன். அதுவும் இந்த உபயலிங்க பாதை இன்னைக்குதான் ஆரம்பிக்கிறோம். நேத்தி ஆரம்பிக்கிறதா இருந்தது. நேத்தி கூட வெறும் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன். உபயநாச்சிமாரோட தான் பெருமாளை சேவிச்சேன். ஏகாதசி ரொம்ப நாழி எடுத்து அழையனால சொல்ல முடியல நேத்தி. ஆனா என்னால் அதுக்குதான் காத்துட்டு இருக்க பெருமாள். என்ன சேவிச்சுட்டும் அவனையும் சேவிச்சுட்டும் அப்ப நான் ஆரம்பி அப்படின்ற மாதிரி பெருமாளுடைய நியமனமா இருக்கு. அவ்வளவு ஆனந்தமா இருந்தது நீங்க சேவிச்சது. அத்தனை சிவவிஷ்ணமான சேவிச்சதும் பரம திருப்தியா இருந்தது. எவ்வளவு நல்லா இருக்கு. இத மாதிரி ஒரு ஒரு சுவாமி சாதிச்சார். இந்த ஊர் பரமபதம், இந்த ஊர் பரமபதம் அப்படின்னு சாதிப்பார். ஏன்னா தேவ பெருமாள் சொன்னது பரமபதம் மாதிரி அப்படின்னு. காரணம் அங்க என்னென்ன சேவிப்போமோ அது அத்தனையும் இங்க எப்பொழுதும் நடந்தேர் வாழ்த்தாலும் இதெல்லாம் சொல்றமே அது அத்தனையும் இந்த ஊர்ல உண்டு. அதனால உபய குருநாதனாக எழுந்திருக்கக்கூடிய தேவ பெருமாள் பிராட்டியோட சேர்ந்து திவ்ய தம்பதியாக இன்னைக்கு தோட்டத்துக்கு எழுந்துள்ள உத்தியானவனம் ரொம்ப சொல்லிட்டே போகலாம். அம்சன தேவஸ்திர சுவாமி சாதிக்கும் பொழுது அடையாளம் காமிக்கிற பெருமாள் தோட்ட உற்சவத்துல எழுந்துள்ள தோட்ட உற்சவத்துல எழுந்துள்ளச்ச பெருமாளுக்கு ரொம்ப ஆசையா பிராட்டியினுடைய திருக்கரத்தை பிடிச்சிண்டு அப்படியே உல்லாசமா நடந்து போகணும்னுட்டு. பிராட்டியோ என்ன பண்றாலும் எப்பப்பார் தாமர புஷ்பத்தை தன்னுடைய இடது கையில ஏந்திண்டு பெருமாளுக்கு வாசனை வராம கமகமகமன்னு காமிச்சுட்டு இருக்காளாம். பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுத்தான். நமக்கோ இவளுடைய இடது திருக்கரத்தை தன் வலது கரத்தினால பிடிச்சிட்டு சஞ்சாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இவ்வளவு எப்பப்பா இந்த பத்மத்தை நம்ம முகத்துக்கு நேர காமிக்கிறாளே அப்படின்னுட்டு உடனே பார்த்தேன்னா ஸ்ரீதேவி தாயார் இடது கையில இருந்த புஷ்பத்தை எடுத்து வலது கரத்துல வச்சுட்டேறான். அதனாலதான் நீங்க எல்லா ஊர்லயும் பாருங்க இடது கரத்துலதான் ஸ்ரீதேவி தாயாருக்கு இருக்கும், வலது கரத்துல பூதேவி தாயாருக்கு தான் தாமர புஷ்பம் இருக்கும். இந்த பெருந்தேவி தாயார் சன்னதி தேவ பெருமாள் சன்னதியில மாத்திரம் உபயநாச்சிமார்கள்ல ரெண்டு பேருக்குமே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் ரெண்டு பேருக்குமே வலது கரத்துலதான் இந்த தாமர புஷ்பம் இருக்கும். அந்த மாதிரி பெருமாளுக்கு ஆசாசே அடுத்து அப்படி வச்சுட்டேறான். அதனால இவா ரெண்டு பேரும் கைய பிடிச்சுட்டு போற அந்த ராஜஹம்சத்தை பார்த்து தேசிகன் உபதேசிக்கிறார். அவளுடைய தனிமையை கெடுக்காம உன்னுடைய ரக்கைகள்னால அழக தாமரம் வச்சுட்டு கிளம்பிடு அப்படின்னு சாதிக்கிறார். அவ்வளவு அழகான தேவை ரொம்ப. இதுதான் நமக்கு ஏ பிரச்சனை கல்யாணிக்கு தானமான விபுபை விபூதிநாதனாக எழுந்திருக்கக்கூடிய பெருமாள் தேவைன்றது. இது கடைசியில் நீக்கி அதை உங்ககிட்ட பகிர்ந்து சொல்றோம். இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். இது கேட்கறதுக்கும் புண்ணியம்தான். அதனால ஒன்றும் இது தப்பு இல்லை சொன்னது. இந்த பாதத்துக்கும் ஏத்தது தான். ஏன் ஏத்தது அப்படின்னாக்கா பெருமாள் வந்து இந்த மாதிரி அகிலஹேய பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தாரணா எழுந்தொழிக்கிறதுக்கு மூல காரணம் கூட அவருடைய சம்பந்தத்தினாலதான். அவளுக்கு அவளோட சம்பந்தம் இருந்தாத்தான் அவனுக்கு இந்த பகவானுக்கே இந்த இதெல்லாம் வரும். இல்லாத பண்ணா வரவே வராது. காரணம் என்னன்னாக்க அவள் நிச்சயம் அஜாத நிகிரகையா எழுந்துள்ளிருக்க அவளோட சேர்க்காது. அது இப்படிப்பட்ட விசேஷத்தை கொடுக்கறது. அது அதுல இந்த பாதத்துல எட்டு அதிகரணங்கள் சாதிக்கிற நாலு அதிகரணங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும், இன்னொரு நாலு அதிகரணங்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லும். முதல் நாள் அதிகரணங்கள் ஹேய பிரத்தனைகத்தை சொல்லும்,
அடுத்த நாள் அதிகரணங்கள் கல்யாணிகதானத்தை சொல்லும். இப்படி ரெண்டு அடையாளங்களை சாதிக்கிறதுக்கு அப்புறம் இது வந்திருக்கு. அது எப்படி அப்படின்னாக்க, போன பாதத்துல ஒரு ஜீவன் முழிச்சுட்டு இருக்கான், ஜாகிரத தசை ஜாகரணம் முழிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவன் இங்கேருந்து கிளம்பி திரும்ப ஒரு கர்ப்பத்துல சேர்ந்து பிறக்கிறான். அத பத்தி எல்லாம் சொன்னோம். இதெல்லாம் முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல நடக்கிற காரியங்கள். அத பத்தி ஆறு அதிகரணங்கள்னால சொல்லி முடிச்சுட்ட. இப்ப இந்த பாதத்துல முதல் அதிகரணம் சந்தியாதிகரணம்னு பேரு. சந்தியம் அப்படின்னாக்க சொப்னத்தை பத்தி சொல்றது, கனவு. இந்த கனவுல நமக்கு எத்தனையோ விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். நித்தியபடி தூங்கி எழுந்தோம்னாக்க நாம என்னென்ன கனவு கண்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கிறோம். நல்ல விஷயங்களா இருந்ததுன்னாக்க சந்தோஷப்படுறோம், வேற ஏதாவது கெட்ட விஷயங்களா வந்ததுன்னா மனசு கஷ்டப்படுறது. இத மாதிரி கனவுகள்லாம் நமக்கு வருது. கனவுல எத்தனையோ பதார்த்தங்கள், எத்தனையோ மனுஷா, நமக்கு தெரிஞ்சவா தெரியாதவா, நமக்கு சுகம் கொடுக்கக்கூடியவைகள், துக்கம் கொடுக்கக்கூடியவைகள், ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியவைகள், ஐஸ்வர்யம் போகக்கூடியவைகள், இத மாதிரி எத்தனையோ நாம கனவு காண்றோம். இந்த கனவு காண்ற மொழியோ இவைகளெல்லாம் சிருஷ்டிக்கிறது யாரு அப்படின்னுட்டு கேள்வி வருது. அதற்கு பூர்வபக்ஷம் என்ன சொல்றான்னாக்க, அந்த சகுன சாஸ்திரத்தை பத்தி சொல்லச்சே, பிரகதாரண்ய உபநிடதத்தெல்லாம் சொல்லச்சே, ஜீவன் விஷயமா அந்த இடத்துல வருது. ஜீவனுடைய விஷயமாகவும் சில விஷயங்கள்லாம் அங்க சொல்றிருக்கு. இப்படி சொல்றிருக்கிறதுனால இந்த ஜீவன் இருக்கானே இவனே சுவாப்ன பதார்த்தங்களை, கனவுல நாம காணக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் இவனே சிருஷ்டிக்கிறவனா இருக்கட்டும், இவனே சிருஷ்டிக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறோம். அதற்கு சூத்திரக்காரர் பதில் சொல்ற, அது தவறு. இங்க வந்து ஜீவன் சிருஷ்டிக்கிறான்னு சொல்லக்கூடாது. காரணம், இது ஆச்சரியகரமான சிருஷ்டி. நான் இப்ப ஒரு கனவு காண்றேன்னு வச்சுக்கோங்க, அது என்னால மாத்திரம்தான் அனுபவிக்கப்படுறது, வேற யாருக்குமே தெரியாதது. நான் மாத்திரம்தான் கனவு காண்றேன், அதுல பார்க்கறது நான் தான், அதனுடைய சுகமோ துக்கமோ எல்லாத்தையும் அனுபவிக்கிறது நான் தான், வேற யாருக்குமே அது கிடையாது. அதனால எல்லாமே நமக்கு உண்டிதான் வருது. அது இந்த மாதிரி அந்தந்த வியக்தி அந்தந்த ஜீவன் மாத்திரம் அனுபவிக்கக்கூடிய சொப்ன பதார்த்தங்கள், இத வந்து ஒரு ஜீவனையே சிருஷ்டிக்க முடியும் அப்படின்றது எப்படி வரும்? அழகான இச்சுகள் எல்லாம் சொல்ற. இப்ப நாம வந்து ஒரு ஆபரணத்தை பண்றோம், ஆபரணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன வேணும்? ஒரு தங்க கட்டி வேணும். அந்த தங்க கட்டிய உருக்கணும், உருக்கி அதை பண்றதுக்கு எத்தனையோ உபகரணங்கள் தேவை. அது அத்தனையும் வச்சுட்டு உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம், இவைகள்லாம் தேவை, அவைகள்லாம் தேவை. அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம அதனுடைய ஞானத்தை சம்பாரிச்சுட்டோம்னாக்க நம்மளால இதை மாதிரி பண்ண முடியும். ஆகையினால சாப்பிடா இது நகையை பண்றதோ இல்ல கடத்தை பண்றதோ அல்லது வஸ்திரத்தை பண்றதோ நம்மளால முடியும். காரணம் என்னன்னா, வஸ்து எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் ஒரு கனவுல பதார்த்தங்களை சிருஷ்டிக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி இத மாதிரி சிருஷ்டிக்க முடியும்? அதுக்கு எது உபாதான காரணம்? நிமித்த காரணம் நான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு பட்சி ஜீவனா இருக்கட்டுமே அப்படின்னு அவன் கேட்கிறான். ஆனால் அது எப்படி முடியும்? அது முடியாது. ஏன்னா அதுக்கு உபாதான காரணம் என்ன? நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நல்ல தூக்கமே இல்லை,
விழிப்புணர்ச்சியும் இல்லை, முழிச்சுண்டே இல்லை, தூங்கிண்டே இல்லை, நடுவுல இருக்கிறது. சந்தின்னா இதான், சந்தி அப்படின்னாக்க நடுவுல இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம சந்தியாகாலம் அப்படின்னு சொல்றோம். சந்தியாகாலம்னா என்ன அர்த்தம்? அஸ்தமனம் இல்லை, இதுவும் இல்லை, சூரிய பிரகாசம் இதுவும் கிடையாது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய காலம் அது பிரதோஷ காலம் மாதிரி. இந்த மாதிரி அதனாலதான் இன்னைக்கு பிரதோஷம் தான். இப்போ இத மாதிரி இருக்கிற நிலை இருக்கு பாருங்க. இத வந்து சந்தின்னு சொல்றோம், நடுவுல இருக்கிறதுன்னு அர்த்தம். சந்திப்பு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த திருவம் இல்லை, இந்த திருவம் இல்லை, நடுவுல இருக்கிறதுன்னு அர்த்தம். இதான் சந்திப்பு. அந்த அந்த ஜங்ஷன், இந்த ஜங்ஷன் எல்லாம் சொல்றவன் அது. அத மாதிரி விழிப்பும் இல்லாமல் தூக்கமும் இல்லாமல் ரெண்டும் ரெண்டும் கலந்த ஒரு இது, அந்த மாதிரி ஸ்திதிக்கு பேரு சொப்பனம். சொப்பனம் வர்ற தசை அது. அதனால சந்தியம் அப்படின்னு பேர், சந்தௌ பவம் சந்தியம் அப்படின்னு சொல்றோம். அதனால இது வந்து இந்த சந்தியா காலம் அப்படின்னா சொப்னாவஸ்தைன்னு அர்த்தம். அந்த சமயத்துல நமக்கு கையும் வேலை செய்யாது, காலும் வேலை செய்யாது, புத்தியும் வேலை செய்யாது, ஏதோ ஒரு இது இருக்கு. அதுல என்ன பதார்த்தம் இருக்கு? நான் எல்லாத்தையும் பண்ண போறேன்னாக்க எனக்கு என்ன பதார்த்தம் இருக்கு? நான் பண்றதுக்கு இத பண்ணணும்னாக்க எனக்கு எந்த பதார்த்தமும் இல்லையே, எதுவுமே இல்லை. ஞானம் இல்லை, வஸ்துக்களும் இல்லை, உபகரணங்களும் இல்லை. அதனால நான் எப்படி நிமித்த காரணமாவேன்? உபாதான காரணமும் அங்க இல்லை, சககாரி காரணமும் இல்லை, எப்படி பண்ண முடியும்? அதனால ஆனால் பகவான பாருங்கோ, சங்கல்ப மாத்திரா சிருஜதி, சங்கல்பத்தினாலேயே அவன் எல்லாத்தையும் சிருஷ்டி சொல்றான் எம்பெருமான். அவனுக்கு சங்கல்பம் இருக்கு, அதுதான் எல்லாத்துலயும் உபாதான காரணம் நிமித்த காரணம் அத்தனையும் அதுதான், அதுதான் இந்த இடத்துல இருக்குது. அதனால அது எப்படி சிருஷ்டிக்கிறான் பாருங்க, அவாவாளுடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக, அவாவா பண்ண புண்ணியம் பாபம் அதுக்கு பலனாக நமக்கு எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான் இந்திரமான். சொப்பன பதார்த்தத்தை அவாவா மாத்திரம் அனுபவிக்க முடியாது. இப்போ இதுல மூணு நாலு விஷயம் வந்துடும். நான் சொப்னத்தை காண்கிறேன், சொப்னத்தை காண்கிறேன் நான், ஆகையினால சொப்னத்தை காண்றதுன்றது எனக்கு ஒரு நிலை அது, சொப்ன தசா அப்படின்னு அது ஒரு நிலையா இருக்கு. அந்த நிலைய சொல்றது அது, அது பகவானுக்கு கிடையாது. எப்பொழுதும் பிரபஞ்ச லட்சணத்திலேயே ஜாகரூகனா இருக்கிறவனுக்கு போய், அவனுக்கு போய் எப்படி இந்த மாதிரி சொப்ன தசைன்னு ஒண்ணு வரும்? அதனால அவனுக்கு அந்த தசையே கிடையாது. இது ஒரு ஹேய பிரத்தனைகத்துவம். அதாவது என்ன அர்த்தம்? நான் தூங்குறேன், நான் மூர்ச்சையை அடைகிறேன், அது மாதிரி எனக்கு இத மாதிரி வருது, சொப்பனம் வருது, சொப்பனத்தை நான் பார்க்கிறேன்னா இதெல்லாம் ஏதோ ஒரு தோஷத்தினாலதான் வருது. உடம்பு ரொம்ப கஷ்டப்படுறது, விசிராந்தி பண்ணிக்கிறோம், ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் நம்ம தூங்குறோம், அதனால இதெல்லாம் ஹேயங்கள். ஹேயங்களா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது. அதனால இது அத்தனையும் ஹேயங்கள் தான். இந்த ஹேயமானது பகவானுக்கு இல்லை அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது, அதுல எப்படிப்பட்டதெல்லாம் நாம காண்கிறோம்? தெரிஞ்சது தெரியாதது, சுகப்படுறது துக்கப்படுறது, ஞானிக்கு வர்றது அல்லது பாமரனுக்கு வர்றது, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள்லாம் நாம பார்க்கிறோம். அந்த மாதிரின்னா அவனுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. சொப்பன தசையே இல்லை, சொப்பன தசையே இல்லைன்னா சொப்பன பதார்த்தங்கள்லாம் எப்படி வரும் அவனுக்கு? அவனுக்கு எதுவுமே அதெல்லாம் வராது. அதனால சுவாப்ன பதார்த்தங்களும் கிடையாது. அதே மாதிரி சுவாப்ன பதார்த்தங்கள் கிடையாதுன்னு சொன்னாக்கா அந்த சுவாப்ன பதார்த்தங்கள் எதனால சிருஷ்டிக்கிறான்? அவாவா பண்ற புண்ணிய பாபத்துக்கு அனுகூலமா தானே சிருஷ்டிக்கிறான். அதனால புண்ணிய பாப ரூப கர்மா தான் அதுக்கு ஹேது. அது நமக்கு இருக்கு, நம்ம எல்லாம் நிறைய புண்ணிய பாபங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளவோ புண்ணியம் பண்றோம், இவ்வளவோ பாப்பங்களோட கூட இவ்வளவோ புண்ணியம் பண்றோம்.
அதோட பலன் தான் இன்னைக்கு பெருமாளை சேவிச்சு உங்களோட பேசுறேன். ஆகையினால இந்த புண்ணிய பாபங்கள் இருக்கே அதெல்லாம் நமக்கு இருக்கு. புண்ணிய பலன் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம், பாப பலன் திருப்பி சம்சாரிக்கலாம் வாழ்ந்து முழிக்கிறோம் கஷ்டப்படுறோம். அவ்வளவு தூரம் நான் சேவிச்சேன், அந்த கோயில இருந்து நின்றுட்டு இருந்த பிறகும் ஆனந்தமா இருந்தது. அதன் பிறகு அங்கேயிருந்து நடந்து ஆத்துக்கு வரணும், அடியனால நடந்து வர முடியல, கால் வலிக்கிறது மார் வலிக்கிறது, இந்த இருமல்லாம் வந்ததுனால ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதனால வலிக்கிறது, அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கணும். ஏன் அது பிரமாணம் சிகிச்சு அந்த கஷ்டம் தெரியல, நிம்மதியா ஒரு ஓரத்துல உட்காந்து உட்கார பார்த்தேன், உட்கார முடியல, நின்றுண்டே சேவிச்சு உட்கார இடம் இல்லை, நின்று திருப்தியா சேவிச்சுட்டு வந்தோம். இது இந்த மாதிரி புண்ணிய பாப ரூபங்கள் கர்மா இருக்கு பாருங்கோ, இதான ஹேது. அது பகவானுக்கு கிடையாது, இது ஒரு ஹேய பிரச்சனைகிறோம். இந்த மாதிரி எல்லாம் எதிர்த்தட்டா இருக்கு. இது நமக்கெல்லாம் புண்ணிய பாப ரூப கர்மா இருக்கு, அதனடியாகத்தான் நமக்கு சொப்ன தசை வந்தது, அதனடியாகத்தான் சொப்னத்துல பதார்த்தங்களை சொப்னத்தை காண்றோம், அதனடியாக சொப்ன பதார்த்தங்கள் வந்தது, அந்த பதார்த்தங்களை பார்க்கறதுனால நமக்கு சந்தோஷமோ அல்லது துக்கமோ மாறி மாறி நமக்கு வர்றது. சில சமயம் குழப்பமா இருக்கும், என்ன கனவு கண்டோம் அப்படின்னே நமக்கு தெரியாது, யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு வராது, எத்தனையோ அப்படியே சங்குல யுத்தம் மாதிரி இருக்கும். இத மாதிரி எவ்வளவோ நமக்கு இருக்கு வருது. இதெல்லாம் மூல காரணம் என்ன, நம்மளுடைய புண்ணிய பாபுருவ கர்மாவுக்கு அனுகுணமாக. ஆனால் எம்பெருமானுக்கு இது அத்தனையும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் காட்டிலும் ஆச்சரியமானது, இப்படிப்பட்ட சிருஷ்டியை எப்படி சிருஷ்டிக்க முடியிருந்தது, இந்த மாதிரி சிருஷ்டியை எப்படி அவனால பண்ண முடிஞ்சது, இதான் ஆச்சரியகரமான சிருஷ்டி. சூதகாரர் சொல்ல போறார், மாயா மாத்திரம் காத்மியேன அபிவியக்தஸ்வரூபத்வாத் அப்படின்னு சூத்திரகாரங்க சாதிக்கிறார், சித்தாந்த சூத்திரம். மாயா மாத்திரம் தூ அப்படின்னு சொல்ல போறார், மாயை மாயைனாக்கா அத்வைதிகள் சொல்ற மாதிரி இல்ல, மாயைனாக்கா ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். மாஜனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயன் மணிமன்னன், எத்தனை பாசனங்கள் சொல்ற ஆண்டாள் நாச்சியார், மாயன் மாயன் அப்படின்னா ஆச்சரிய சேஷ்டிதன் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் ஆச்சரியமானது. எம்பெருமானால் சாதிச்சிருக்கார் வித்யா சாதிக்கிறத்துல எல்லா இடத்துலயும் பாஷ்யத்துல. அதனால ஆச்சரியகரமான சிருஷ்டி எப்படி அவாவா உண்டி அனுபவிக்க முடியும், அவாவா மாத்திரம் புண்ணிய பாப ரூபமான பல கர்மாவுக்கு அனுகுணமாக அவாவா மட்டும் அனுபவிக்கிற மாதிரி, அது சுகமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் அனுபவிக்கிற மாதிரி எப்படி. இப்போ இன்னைக்கு இதோ தேவ பிரமாணம் பத்தி சொன்னோம், அதை நீங்க அத்தனை பேர் கேட்டு இருக்கீங்கோ, அது ராத்திரி தூங்குச்ச உங்களுக்கு தேவப்பெருமாள் வருவார் கனவுல, பிராட்டி வருவா, எங்க நீங்க இருக்கிறது ஒரு இடம், ஆனால் இங்க பெருமாள் எழுதுறதோ இந்த இடத்துல, ஆனால் நேர வந்து பரமகிருபையோட அனுகிரகிப்பா, அதுவும் வரும் நமக்கு. விபரீதமாக கூட வரலாம், எல்லாமே வரும். இப்படிப்பட்ட சிருஷ்டியை அவனால் ஒன்றிதான் பண்ண முடியும், அவனால் மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. அதனால இதுதான் எம்பெருமானுடைய ஹேயப்பிரத்தனைகத்துவ கல்யாணிகிதானத்தம். சாப்பிட பதார்த்த சிருஷ்டிகர்த்தா யார் அப்படின்னு கேட்டாக்க பெருமாள் தான், ஜீவன் இருக்கவே முடியாது. அதெல்லாம் காட்டிலும் ஒரு அற்புதமான யுக்தி சொல்ல போற சூத்திரக்காரர் என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்க, இந்த சகுன சாஸ்திரம் சொல்லச்சே ஒரு விஷயத்த சொல்றது, சுவாப்ன பதார்த்தங்கள்ல சில விஷயங்கள்ல நம்ம பாக்குறோம்னு வச்சுங்க, சொப்னத்துல சில விஷயங்களை பாக்குறோம், சில பதார்த்தங்கள்ல பாக்குறோம், ஒரு கன்னியாஸ்திரி வரா மாதிரி, ஒரு பாம்பு கடிக்கிற மாதிரி, சொர்ணத்தை பாக்குற மாதிரி, இதெல்லாம் வந்ததுன்னாக்க நமக்கு வந்து அபியுதயம் உண்டாகும், ஆனந்தம் உண்டாகும், நல்லது நமக்கு நடக்கும். அதே ஒரு கோரமா கருப்பா பல்லு உடையவன் அந்த மாதிரி குரங்க பாக்குறது, இத மாதிரி எல்லாம் பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க, நமக்கு கெட்டது உண்டாகும். பிராட்டி சுந்தரகாண்டத்துல சொல்ற,
திரௌபடிய பாக்குறா அனுமார. பார்த்துட்ட உடனே அது வந்து ராமாயணத்தை ஸ்ரீராமனுடைய சரித்திரத்தை அனுமான் அழகா சம்பாதிக்கிறார். அதை கேட்ட உடனே இது நான் சொப்னத்துல காண்றணும், சொப்னத்துல காண்றணும்னு நினைச்சுக்கிறா. அப்ப சொல்லிச்சு ஒரு வார்த்தை அவ சொல்றா, நான் தூங்குறதே இல்லை, எனக்கு எப்படி சொப்னம் வரும்? அப்படியே சொப்னம் வந்தாலும் சொப்னத்துல குரங்க பார்த்தோம்னாக்க கெடுதல் தான் உண்டாகும். ஆனால் இதோ இந்த குரங்க பார்த்தேன்னு எனக்கு மனசுல ஒரு ஆனந்தம் உண்டாகிறது, அதனால இது சொப்னம் இல்லை இது அப்படிங்கிறான். அதனால சில விஷயங்கள்லாம் சொப்னத்துல பார்த்தாக்க நல்லது, நல்ல சுபசகுணங்கள். சில விஷயங்கள் சொப்னத்துல பார்த்தாக்க அதெல்லாம் அபசகுணங்கள் அப்படின்னு சொல்றக்கு. இப்போ ஜீவனே எல்லா சொப்ன பதார்த்தங்களையும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன கேட்கிறார் சூத்திரக்கார, அப்ப நான் எனக்கு நல்லதுதான் நான் சிருஷ்டிப்பேன், நான் கெடுதல் எதுவுமே நான் சிருஷ்டிக்க மாட்டேன், எனக்கு எது வேணுமோ அதுதான் நான் சிருஷ்டிச்சுப்பேன், எனக்கு சுபமய சுபசகுணம் வர்ற மாதிரி தானே நான் சிருஷ்டிப்பேன், சுபசகுணம் வர்ற மாதிரி நான் சிருஷ்டிப்பேன், எனக்கு அபசகுணம் வர்ற மாதிரி நான் சிருஷ்டிக்கவே மாட்டேன். ஆனா எனக்கு சுபசகுணங்களும் வருது அபசகுணங்களும் வருது, அதனால இது வந்து எப்படி இது ஜீவன் தான் சிருஷ்டிக்கிறான், ஜீவன் தான் சிருஷ்டிக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு சூத்திரக்காரர். அதனால இந்த அதிகரணத்துல இதுதான் விஷயம் சொல்லப்படுறது, சுவாப்ன பதார்த்தங்கள். அந்த சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் அவாவானுடைய புண்ணிய பாப ரூப கர்மா அதுக்கு அனுகுணமாக அவைகள்லாம் வருது. சிலதெல்லாம் சுபசகுணங்களா இருக்கும், சிலதெல்லாம் விபரீதங்களா இருக்கும். இதெல்லாம் சாதாரண மனுஷனால சிருஷ்டிக்கவே முடியாது. அது சத்திய சங்கல்பனாகவும் சர்வஜ்ஞனாகவும் இருந்தாத்தான் சிருஷ்டிக்க முடியும். அப்படிப்பட்ட சிருஷ்டி கூட ஆச்சரியகரமான சிருஷ்டியா இருக்கும். அந்த ஆச்சரியகரமான சிருஷ்டிங்கிறது எம்பெருமானை தவிர்த்து யாராலையும் சிருஷ்டிக்கவே முடியாது. ஆகையினால அதிகரண சாராவில் சொல்லச்சே பாதே சுவாப்னார்த்த ஹேது அப்படின்னு சாதிக்கிறார். இந்த முதல் அதிகரணத்தினுடைய சாரம் என்னன்னு இந்த திருக்கல்யாணம் இதுதான், சர்வ சொப்ன பதார்த்த சிரஷ்டத்துவம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு திருக்கல்யாண குணம். இந்த திருக்கல்யாண குணம்ன்றது எப்பேற்பட்ட விஷயம், ஆச்சரியகரமான சிருஷ்டியோல் இது, இது அவனுக்கு ஒண்டிதான் வரும், பகவானுக்கு மட்டும்தான் வரும், ஜீவராசிகளுக்கு வராது. அத சொல்றதுக்கோசரம் இந்த அதிகரணம் சொல்லப்படுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகரணங்களும் எட்டு அதிகரணங்கள் இருக்கு. முதல் நாலு அதிகரணங்கள்னால இத மாதிரி விஷயங்கள்லாம். ஆகவே இந்த சுவாப்ன பதார்த்த சிருஷ்டிகர்த்தா யாரு அப்படின்னாக்க ஜீவன் பொறுபக்ஷம் கிடையாது, பகவான் தான் அப்படின்னு சித்தாந்தம். அதை இங்க சாதிக்கிற இப்போ தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். தீப ஸ்ரீசூக்திய சேவிச்சாக்க சுலபமா அர்த்தமாகும், ரொம்ப அழகான விஷயமாவும் இருக்கும். அதனால இதை இப்ப சேவிக்கலாம். சந்தியே சிருஷ்டிராகி, அதாவது சொப்னம் அதிகரித்த ஸ்ரூயத்தை, சொப்னத்தை குறித்து உத்தேசித்து சொல்லப்படுறது. ந தத்ர ரதாஹ ந ரதயோகாஹ ந பந்தானோ பவந்தி. இங்க வந்து சொப்னத்தை நாம காணும் பொழுது அங்கு ரதங்கள் இல்லை, பேர்கள் இல்லை. ரதயோகா ரதத்துல பூட்டப்படுகிற குதிரைகள் அவைகளும் இல்லை. பந்தான வழிகளும் அங்க மார்க்கமும் அங்க இல்லை. பவந்தி அத ரதானு ரதயோகானு பதசிருஜதே அப்படின்னு இருக்கு. ரத அங்க ரதம் இல்லை, ஆனால் ரதங்களை சிருஷ்டிக்கிறான். ரதத்தோட பூட்டப்படுகிற குதிரைகள் இல்லை, அந்த குதிரைகளை சிருஷ்டிக்கிறான். அத மாதிரி பந்தானா பந்தானோட பவந்தி மார்க்கங்களும் இல்லை, ஆனால்
அந்த மார்க்கத்தையும் சிருஷ்டிக்கிறான். இத்தியாரப்பிய இத மாதிரி ஆரம்பிச்சு அத வேஷாந்தானு புஷ்கரிணியா சிரவந்தியா சஜதே குட்டைகள், வேஷாந்தான குட்டைகள்லாம் சின்ன சின்ன குட்ல குளம் குட்டைன்ற மாதிரி, அந்த மாதிரி புஷ்கரிணியா புஷ்கரிணிகள் தடாகங்கள், சிரவந்தியா அப்படியே அருவிகள் அல்லது நதிகள் இவைகள்லாம் அங்க இல்லவே இல்லை. நாமோ காவேரி நதியில தீர்த்தம் மாடுறது, அத மாதிரி பாலாத்துல தீர்த்தம் வாடுற மாதிரி, கங்கையில தீர்த்தம் வாடுற மாதிரி எவ்வளவோ கனவு நமக்கு வருது. எத்தனையோ குளங்களை பாக்குறோம், எத்தனையோ கிணறுகளை பாக்குறோம், எத்தனையோ குட்டைகளை பாக்குறோம், அங்க இல்லதான். ஆனாலும் கூட அவைகள்லாம் சிருஷ்டிக்கிறான், சிருஜதே சிருஷ்டிக்கிறான். சஹி கர்த்தா அவனல்லவோ கர்த்தா அப்படின்னு அங்க ஸ்லோகம் அந்த மந்திரம் சொல்றது, பிரகதாரண்யோபனிஷத் சொல்றது. இங்க சந்தேகம், கிம் ஸ்வாப்னானாம் அர்த்தானாம் ஸ்ரஷ்டா ஜீவையேவ உத பரமாத்மேதி சம்சயா. ஸ்வாப்ன பதார்த்தங்கள்லாம் இருக்குதே, இவைகளுக்கெல்லாம் ஸ்ரஷ்டா ஜீவனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம். ஒரு பட்சம் ஸ்வப்ன திருஷோ ஜீவஸ்ய சந்நிதானாத், அங்க வந்து ஒரு வாக்கியம் கூடவே இருக்கு, யஹா ஏழு சுத்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹ அப்படின்னு அங்க இருக்கு. அவன் ஆசைப்படுறதெல்லாம் அங்க வந்து நிர்மாணம் பண்றான். யாரு சுத்தேடு ஜாகர்த்தி முடிச்சுட்டு இருக்கிறவன் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் ஜீவனை பத்தி தான் சொல்றது, அது ஜீவனை பத்தி தான் அங்க சொல்றது. ஜீவனை பத்தி சொல்றதுனால ஜீவன் தான் இந்த இடத்துல கர்த்தா, ஏன்னா சஹி கர்த்தா அப்படின்னு இருக்கு. சர்வான் காமான் சந்தத பிரார்த்தயஸ அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. புத்திர பௌத்திரான் வினீஸ்வ அப்படின்லாம் அங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு கடோபனிடத்துல. இதெல்லாம் வந்து இவனுக்கு ஜீவனுக்கு தான் வரும், இதெல்லாம் ஜீவனுக்கு தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குதே ஜீவனுக்கு தானே இதெல்லாம் இருக்கு. பெருமாளுக்கு போய் புத்திரன் வேணுமா புத்திரி வேணுமா அல்லது அவனுக்கு இது இது பிடிக்கும் அது பிடிக்கும் நம்ம ஆசைப்பட போறானா? அதனால ஜீவனுக்கு இதெல்லாம் வராது, அவனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம். அதனால ஜீவன் தான் வந்து பரமாத்மாவுக்கு இதெல்லாம் வராது, ஜீவனுக்கு தானே இதெல்லாம் பிடிக்கும், அவனுக்கு தான் இவைகள்லாம் வரும். அதனால ஜீவனுக்கே கர்த்தத்துவம் இருக்கட்டும், பரமாத்மாவுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா சஹி கர்த்தா இது சயேவ பராமரிசியதே, சஹி கர்த்தா அவனல்லவோ கர்த்தா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால ஜீவன் தான் கர்த்தா. சரி, இவனுக்கு சத்தியசங்கல்பத்தம் ஓனமே இருக்கு, ஏன்னா உபாதான காரணம் இல்ல, நிமித்த காரணம் இல்லமா இருக்கான். ஆனால் உபாதான காரணம் இல்ல, உபகரணங்கள் இல்லையே, எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்க அதற்கு பதிலும் சொல்றார். ஜீவசியாபி சத்தியசங்கல்பத்துவம் பிரஜாபதி வாக்கியோஜிதமித்து சயேவ சட்டா. சாந்தோக்கியோபனோட தகர வித்திய வருது, தகர வித்திய வருத்த முதல்ல பரமாத்மாவை பத்தி சொல்லித்து, ஏஷ ஆத்மா அபகதமாத்மா வஜ்ரோபத்யோ அப்படின்லாம் சொல்லித்து, அதன் பிறகு பிரஜாபதி வந்து இந்திரனுக்கு உபதேசிக்கச்ச ய ஆத்மா அபகதமாத்மா வஜ்ரோபத்யோன்னு ஆரம்பிச்சு சத்தியகாமஹ சத்தியசங்கல்பா அப்படின்னு அவர் உபதேசிக்கிறார். அப்ப சத்தியசங்கல்பன் அப்படின்னுட்டு இந்த ஜீவாத்மாவின் சொல்றது கொஞ்சம் அது முக்தி தசைன்னு நம்ம சொல்றோம். புத்தராச்சேத் ஆவித்பூத ஸ்வரூபஸ்துன்னு அங்க சூத்திரம் இருக்கு. புத்தராத் அப்படின்னாக்க பிரஜாபதி வாக்கியத்துல சத்தியகாமஹ சத்தியசங்கல்பான்னு இருக்கே, ஏன் ஆத்மா அபகத பாப்பான்லாம் இருக்குது, அதனால ஜீவனே இருக்குது. ஆமா ஜீவன் தான், அது முக்தி தசையில அப்படின்னு சொல்றோம். அந்த முக்தி தசையில அவனுக்கும் சத்திய சங்கல்பத்துவம் இருக்கு. தூங்குற சமயத்துல நமக்கு கர்மா இல்லையே, நாம எதுவும் பண்ணல,
புறப்பட்டு சொல்றது நம்ம ஒண்ணுமே பண்ணல, வெறும் விசிராந்தி தான் பண்ணிட்டு இருக்கோம், அந்த துணையை தான் சிருஷ்டிச்சுட்டு போட்டுமே, அதனால அது தவறு இல்ல. அதனால ஜீவசியாபி சத்திய சங்கல்பத்துவம் பிரஜாபதி வாக்கியோஜித விதி, பிரஜாபதி வாக்கியத்துல சொல்லப்பட்டது. அதனால சயேவ சிருஷ்டேதி பூர்வ பக்ஷ, அவன் தான் சிருஷ்டிகர்த்தா, ஜீவன் தான் இங்க சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து, சித்தாந்தம் என்ன அப்படின்னாக்க, ஜீவனுக்கு சத்திய சங்கல்பத்துவம் இருக்கு, அது எப்போ அப்படின்னா சம்சார திசையில கிடையாது, சம்சார திசையில கிடையாது, பின்ன முக்தி திசையில தான். சம்சார திசையில ஏன் இல்லை அப்படின்னா நமக்கு தேக சம்பந்தம் இருக்குது, பின்னாடி சொல்ல போறாரு எல்லாம். இது பூர்வபக்ஷ சூத்திரம் தான் இது, முதல் ரெண்டு சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், அடுத்த நாலு சூத்திரம் சித்தாந்த சூத்திரங்கள். அதுல எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால்தான் நம்மளுடைய சுரூபமானது திரோகிதமா இருக்கு, நமக்கு தர்மபூத ஞானமானது திரோகிதம், அதனால சபைக்கிறது நமக்கு இல்லை, சத்திய சங்கல்பத்தான் நமக்கு இல்லை. காரணம் என்ன, புண்ணியபாப ரூப கர்ம பலனா இருக்கக்கூடிய தேக சம்பந்தம் நமக்கு இருக்கு. இந்த உடம்பு இருக்கோல்லையோ, உடம்பு இருக்கிறதுனால நமக்கு கர்ம விஷயத்துவம், கர்மாவனால உடம்பு, அந்த உடம்பு இருக்கிறதுனால நமக்கு அஞ்ஞானம் நிறைய இருக்கு, ஞானமானது திரோகிதமா போயிடுச்சு, ஞானம் திரோகிதமா போயிட்டதுனால நமக்கு எல்லா விபரீதமா தெரியுது, அதனால நமக்கு சத்திய சங்கல்பத்தமோ சர்வைக்கியத்தமோ எதுவுமே நமக்கு இல்லை. ஏன்னா ஏகாத்மா அபகத பாத்மா அப்படின்ற அபகத பாத்மான்னு பாப சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம், ஆனா பாப சம்பந்தம் இருக்குதே, இருக்கவே தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், அல்ப சுகம் அந்த மாதிரி அதிக துக்கம் அதெல்லாம் நமக்கு வருதே, அதெல்லாம் நம்ம புண்ணிய பாபங்கள்னால தானே வருது அது. அதனால இது வந்து சம்சார திசையில எம்பரமானால திரோகிதமா இருக்குது, அதை சாதிக்கிறார். ஜீவசிய சத்திய சங்கல்பத்துவம் சுவாபாவிகம் அப்படி, சத்திய சங்கல்பத்துவம் ஜீவனுக்கு இருக்கு, பிரஜாபதி வாக்கியத்துல அது சொல்லப்பட்டிருக்கு உண்மைதான், ஆனால் அது சுவாபாவிகம் தான், இயற்கையானதா இருந்தா கூட சம்சார திசாயம் பரமபுருஷ சங்கல்பா திரோகிதம், பரமபுருஷனுடைய சங்கல்பம் அவனுடைய சங்கல்பத்தினால திரோகிதம் போடப்பட்டிருக்கிறது. என்ன ஜீவசிய சத்திய சங்கல்ப மாத்திரேன, அவனுக்கு சத்திய சங்கல்பத்தம் இருக்குன்றதுனாலே அவனால சிருஷ்டிக்க முடியாது, இது முடியவே முடியாது. ஏன்னாக்கா அந்த சத்திய சங்கல்பத்தம் கூட திரோகிதமா தானே இருக்குது, அதனால சிரஷ்டத்துவம் உபபத்தியதை, அதாவது சத்திய சங்கல்பத்தம் இவனுக்கு இருக்கு, அந்த சத்திய சங்கல்பத்தம் கூட இந்த மாதிரி சிருஷ்டி காரணத்துக்காக இருக்கவே இருக்காது. பின்னாடி சொல்ல போறோம் நாலாவது அத்தியாயத்தை சொல்லும் பொழுது இவனுக்கு சத்திய சங்கல்பத்தம் இருக்கு, அந்த சத்திய சங்கல்பத்தினால அவன் பிரவர்த்திக்கிறான்னு சொல்ல போறோம். சங்கல்பாதே வித சுதையே அப்படின்னு, அந்த சத்திய சங்கல்பத்துவம் கூட எப்படிப்பட்டதுன்னாக்க எம்பெருமானுக்கு அதீனமானது, அவன் நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறான், நீ இதை சிருஷ்டிப்பாயாக அப்படின்னு அவன் சங்கல்பிக்கிறான். அந்த சங்கல்பத்தினால நமக்கு வேண்டியது உடம்ப, நான் இஷ்டப்பட்ட உடம்ப சங்கல்பித்தினாலேயும் சிருஷ்டிச்சுக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் பின்னாடி சொல்ல போறோம். எனக்கு இஷ்டப்பட்டான்னா, நான் இஷ்டப்பட்டால் நான் சங்கல்பித்து என்னுடைய சங்கல்பத்தினால அங்க இது பண்ணிக்கலாம், அதனாலதான் உடம்பு உண்டா இல்லையான்னு கேட்டுட்டு பதில் எல்லாம் சாதிக்க போறேருங்க. ஆகையினால பகவத் சங்கல்பத்தினாலதான் எல்லாம் வருதையே தவிர்த்து இவன் சுதந்திரனாக எதுவுமே பண்ண முடியாது. அதையே வச்சு அனன்யாதிபதிகின்னு அங்க சொல்ல போற, அங்க அனதிபதிகின்னு சொல்லல, அனன்யாதிபதிகின்னு அங்க சாதிச்சிருக்கார் சூத்திரக்காரர். அது என்ன சூத்திரக்காரருடைய ஆச்சரியமான ஒவ்வொரு பதங்களையும் ரசிக்கணும்னு சொல்ல போற சுதப்பிரகாஷி பேர். அனதிபதிகின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், அவன் யாருமே அதிபதி கிடையாது, சர்வாத்தனா சுதந்திரன் ஆயிடுறான் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ஆனா சூத்திரக்காரர் அப்படி சொல்லல, அனன்யாதிபதிகின்னு சொன்னார், நம்ம அனன்ய பிரயோஜனாக அனன்ய கதிகனாக அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையோ, அனன்யோபாயம் அனன்ய கதிகன் அனன்ய பிரயோஜனன் அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானே எனக்கு பிரயோஜனம், பகவானே எனக்கு உபாயம், பகவானே எனக்கு கதி, வேற யாரும் கிடையாதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதனால பகவானுக்கு சேஷமா இருக்கிறதுன்றதை பத்தி அங்க சொல்ல போறோம்.
ஆகையினால இவங்க சத்திய சங்கல்பத்தம் இருக்குன்றதுனால இவன் சிருஷ்டிச்சிட முடியாது, சத்திய சங்கல்பத்தம் இருக்கிறதுனால சிருஷ்டிச்சிட முடியாது. அத்த பரமபுருஷ ஏன சகல இதர புருஷ அனுபவ அபிஷயான், எம்பெருமான் என்ன பண்றான்னா வேற யாராலையும் அனுபவிக்க முடியாது. சகல இதர புருஷ அனுபவ அபிஷயம், வேற யாருக்கும் தெரியாது நான் என்ன, நான் சொப்னத்துல நான் என்ன காண்றேன் தெரியாது. இப்ப என் மனசுல என்ன இருக்குன்றத இன்னொருத்தராலேயே அறிஞ்சிக்கொள்ள முடியல, நான் சொன்னாதான் உண்டு, என் பிரவர்த்தியை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மத்தபடி நான் என்னென்ன நினைக்கிறேன், பிரத்யாருடைய மனச அவ மனசுல இருக்கிற விஷய தெரிந்து கொள்ளாம இருக்குமே அது எவ்வளவு பாக்கியம். ஏன்னா இப்ப கோயில்ல போய் சேவிச்சுட்டு வந்திருக்கேன், நிறைய சிவ விஷயமா கை கூப்பினா, அடையே நிறைய பேர் கை கூப்பினேன் எல்லாம், ஆனா அவ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு அடையே எனக்கு தெரியாது. நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவ என்னவோ என்ன கௌரவமா நினைச்சிட்டு இருக்கான்னு, ஆனால் அவ என்ன துச்சமா பாக்குறாளா என்ன மோசமா பாக்குறாளா யாருக்கு தெரியும். அதனால இது தெரியாதவரையும் பாக்கியம், இதுவே நமக்கு தெரியலையே. நான் படுத்துட்டு இருக்கிற சமயத்துல தனியா இருக்கேன், அரைகுறை தூக்கம், அந்த சமயத்துல விழிப்பும் இல்ல முழிப்பும் இல்ல எதுவும் தூக்கமும் இல்ல, நடுவாந்தரத்துல இருக்கிற சமயத்துல நான் எதை ஏதோ காண்றேன் சொப்னத்துல, அந்த அத்தனையும் வேற யாரால அறிய முடியும். அதனால பரமபுருஷ அனுபவ அபிஷயம், விஷயம் இல்ல, இன்னொருத்தரனால சகலேத புருஷ அனுபவ அபிஷயம், வேற எந்த புருஷாலாலையும் தெரிந்து கொள்ள முடியாது, வேற எந்த ஜீவராசினாலையும் தெரிந்து கொள்ள முடியாது. தத்த புருஷ மாத்திரேன அனுபவியான், அந்தந்த புருஷாலால மாத்திரமே அனுபவிக்கப்படும்படியாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, தத்தற்காலாவசானான், என்ன ஆச்சரியம், அந்த சமயத்துல ஒண்டிதான் அந்த வஸ்துக்கள் இருக்கு. சொப்பனத்துல நிறைய பணம் வந்துட்டா மாதிரி சந்தோஷம், இவ்வளவோ எனக்கு கடன் இருக்கு, பணம் வந்துருச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டு எழுந்துக்கிறேன், எழுந்து பார்த்தா அந்த பணத்தை காணும். அந்த சொப்பனை எப்ப காண்கிறோமோ அந்த சமயத்திலே அது முடிஞ்சு போச்சு, அந்த சமயத்திலே அது முடிஞ்சு போச்சு. அப்ப நமக்கு தெரியலையே அந்த பணம்னா அப்புறம் இல்ல. ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான், சொப்னத்துல சொப்ன காலத்துல மாத்திரம்தான் அவைகள் இருக்கு, அதன் பிறகு ஒண்ணும் கிடையாது, இல்லவே இல்லை. அதனால தத்த புருஷ மாத்திரேன அனுபவியான், தத்தற்கால அவசானான், அந்தந்த காலத்திலேயே முடிஞ்சு போயிடுறது, அவசானம்னு முடிகிறது. அவசானான் ஸ்வாப்னான் அர்த்தான் சிருஜதி, சொப்ன சம்பந்தமான பதார்த்தான் அர்த்தான் பதார்த்தான் வஸ்துக்களை சிருஷ்டிக்கிறான். இதுல என்னென்ன விஷயம் பாருங்க, யாராலையுமே அனுபவிக்க முடியாதது, இவாளால மாத்திரம் அனுபவிக்க முடியா இருக்கும், அந்தந்த காலத்துல மாத்திரம்தான் இருக்கும் அப்புறம் இருக்காது, அப்படிப்பட்ட பதார்த்தங்கள். இந்த மாதிரி சிருஷ்டின்றது ஆச்சரியகரமான சிருஷ்டியாச்சே, அது சத்திய சங்கல்பனா இருக்கிறவனால, சுதந்திரனா இருக்கிறவனால, அகர்ம விஷயனா இருக்கிறவனாலதான் சிருஷ்டிக்க முடியும். அதனால நாம எல்லாரும் பரதந்திராள், எல்லாரும் நம்மளா சிரிப்பிராய ஆள் தான். ஸ்திரீகள் வந்து இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறது தான் தர்மசாஸ்திர விகிதம், லோகத்திலையும் சரி வேதத்திலையும் சரி அத மாதிரி சொல்றிருக்கு. அந்த மாதிரி சார்ந்து இருக்கிற பரியந்தம் தான் அவளுக்கு நிம்மதி ஆனந்தம், அதை நேரடிய அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி புருஷாலும் சரி, ஒரு தன்னுடைய பத்னி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மாட்டு பொண்ணு, தன்னுடைய தாயார், இவாள் சேர்ந்து இருக்கிறது பரஸ்பரம் இது. அதனால ஏன்னா மனுஸ்மிருதி இருக்கு, பிதாரக்ஷதி கௌமாரே பர்த்தாரக்ஷதி எவ்வனே புத்திரஸ்து தவிரே பாவே நஸ்திரீ சுவாதந்திரியமார்ஹதி அப்படின்ட்டு, சின்ன வயசுல அப்பா ரட்சிக்கிறார், கல்யாணம் ஆயிட்டுனாக்கா எவ்வளவு பிராயத்துல பாரியா ரட்சிக்கிறார், அதே வயசான காலத்துல பர்த்தா ரட்சிக்கிறான் கல்யாணம் ஆன உடனே, வயசான காலத்துல வந்து புத்திரன் ரட்சிக்கிறான், அதனால ஸ்திரீக்கு சுவாதந்திரியம் இல்லைன்னு திருப்பி ஸ்லோகம் போட்டார் எங்க ப்ரொஃபசர் ஒருத்தர் இருப்பார் வித்யாபீடத்துல, அவர் சொல்லுவ வந்து மாதா ரக்ஷதி கௌமாரி பாரியா ரக்ஷதி எவ்வனே ஸ்னுஷா புத்திரீஜ வார்த்தக்கே நோனா சுவாதந்திரியம் அருகதி அப்படின்னுவார். அதாவது தாயார் வந்து சின்ன வயசுல காப்பாத்துறா, கல்யாணம் ஆனவுடனே பாரிய ரட்சிக்கிறா, அதே வயசான காலத்துல மாட்டு பொண்ணும் புத்திரியும் ரட்சிக்கிறா,
அதனால புருஷனுக்கும் சுவாதந்திரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதனால இருக்கட்டும், எல்லாம் ஸ்ரீபிராயால் தான், இன்னொருத்தர சார்ந்து இருக்கோமோ இல்லையோ, அதனால சுதந்திரம் கிடையாது. எம்பெருமானதான் நம்ம எல்லாரும் சார்ந்து இருக்கோம், அதனால பரசேஷி அப்படின்னுட்டு. அதனால இப்படிப்பட்ட ஆச்சரியகரமான சிருஷ்டிங்கிறது பகவானால தான் முடியும். ஆகவே அவன்தான் சுவாப்ன பதார்த்த சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சித்தாந்தம். சூத்திரார்த்தஸ்து, இது புறப்பட்ட சூத்திரம். சந்தியே, சந்தியே சொப்னே, அதாவது நடுவுல வர்றது, இது தூங்கறது நிலை, விழிப்பு நிலை, இது நடுவுல இருக்கக்கூடிய நிலை சொப்ன திசை. சொப்னே ஸ்ரூயமானா ரசாதி சிருஷ்டி, இதுல ஓதப்படுகிற இந்த ரசம் விதம் இது மாதிரி என்னென்ன இருக்கோ நம்ம பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டியானது. சொப்ன திருஷா ஜீவேன கிருதா, சொப்னத்தை யாரு பாக்குறானோ அந்த ஜீவனாலதான் பண்ணப்பட்டது. குதக ஏ அப்படின்னா ஆகஹி, அது சொல்கிறது. சஹி கர்த்தா, அவனல்லவோ கர்த்தா அப்படின்னு சொல்லிடுத்து. இது பிரகிருதசிய சசீவ பராமரிசா, இந்த இதுல பிரகரணத்துல ஜீவன் சம்பந்தமா தான் இது சொல்லப்பட்டிருக்குது. ஜீவன் சம்பந்தமா தான் சொல்லப்பட்டிருக்குது. பராமரிச்சார் அவன், அவன் தான் இங்க பராமரிசிக்கப்படுகிறான். அதனால ஜீவன் தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு இந்த முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அஸ்மத் குரு பரம்பராயி நமஹ.